ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜோஷுவா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், புரியுது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் போட்டால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், பட் என்ன பண்ணுறது, வெளியே வந்தால் கண்டிப்பாக கொரோனா வந்துடும். ஸோ எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃபாக இருங்க. உங்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தான் சரி நம்ம விபிஎஸ்ஸையும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இவிபிஎஸ். இது மூலயமா நிறைய பாட்டு வசனம், நிறைய டாஸ்க், கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. காலையில் ரெடியாக இருங்க, நானும் காலையில் வந்துடுவேன். நம்ம இந்த ஒரு அஞ்சு நாள் சேர்ந்து டிராவல் பண்ணலாம் இந்த இவிபிஎஸ் மூலமா, சரியா? இந்த இவிபிஎஸ் மூலமா உங்களுக்கு என்ன ஸ்டோரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம தேவன் யாரு? யூத ராஜா. அப்ப ராஜாவோட பிள்ளைகள் ராஜாக்கள் தானே. அப்ப ராஜாக்களுக்கு வந்து கிங்ஸோட ஸ்டோரி சொல்லி கொடுக்கறது தானே கரெக்டு. ஸோ நம்ம இந்த அஞ்சு நாளும் இஸ்ரேலையும் யூதாவையும் அரசாண்ட ராஜாக்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க தேவனுக்கு கீழ் பணிந்து வாழும்போது அவங்களுக்கு கிடைச்ச மகிமை ஆசீர்வாதத்தையும், அவங்க அதை விட்டு விலகி போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ண கான்சிக்வன்ஸை தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, இஸ்ரேல் அரசாண்ட முதல் ராஜா யார்? இதுக்கான பதில கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி அதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதில் இந்த க்வெஸ்சன் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பி வித் காட், அதாவது கர்த்தரோடு இரு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆசா அப்படிங்கிற ராஜாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மியுமான விஷயங்களை செய்தாராம். அதாவது எப்படின்னா, அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மோசேக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும் படியும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா மாகால் ஆராதித்த அந்நிய தேவர்களுடைய மேடைகள், பலிபிடங்கள் இதெல்லாம் இடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விக்கிரகங்களையும் கீதரோன் அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு கொண்டு போய் அங்கே சுட்டு எரிச்சிருக்காரு. இந்த கிரியைகளின் மூலமாக கர்த்தர் முன்பாக அவர் உண்மையும் செம்மியுமான விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஆசா ராஜா யூத மக்களை அரசாண்டுட்டு இருந்தாரு. அப்படி அரசாண்டுட்டு இருக்கும் போது எத்தியோப்பியா, அதாவது இன்னைக்கு ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்க எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை அரசாண்ட ராஜா இவங்களோட போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாரு. அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் சேனைகளையும் 300 ரதங்களையும், அதாவது 10 லேக்ஸ் ஆர்மி பீப்புள், தென் 300 சேரியாட்ஸ், இவ்வளோத்தையும் எடுத்துட்டு செப்பதா அப்படிங்கிற ஒரு இடத்துல சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாரு. அப்போ ஆசா ராஜா வந்து நம்மள மாதிரி தான், நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம ஏசப்பக்கிட்ட கேட்போம்ல, அதே மாதிரி தான் இவரும் கத்தாவே எனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் அப்படிங்கிற பாட்டு வந்து இவரோட ஜபம் தான். இவர் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தரே அந்த எத்தியோப்பியரை வந்து முடியடிக்கிறாரு. இப்போ நார்மலாக ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாரில் தோக்குறவங்க வந்து ஒரு 2-3 இயர்ஸில் திருப்பி வந்து வார்க்கு வருவாங்க. பட் கர்த்தர் இறங்கி அடிக்கும் போது அவங்களால திரும்பி எழும்பவே முடியல, அவங்கள திருப்பி எழும்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் அடிக்கிறாரு. இவங்க போய் அவங்களுடைய பொருட்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதனால அந்த யூதர்களுக்கு வந்து, யூத மக்களுக்கு வந்து செழிப்பு அதிகமாகுது, ராஜாவுக்கு வந்து நிறைய பொக்கிஷங்கள் கிடைக்குது. இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அசரியா அப்படிங்கிற தீர்க்கதரிசி இந்த ஆசாராஜா கிட்ட வந்து, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவருக்கு கொடுக்குறாரு. இதை கேட்டு நம்மலாம் எப்படி ஒரு நல்லது நடந்தால் நம்ம ஸ்தோத்திர காணிக்கை வைப்போமோ அதே மாதிரி தேவன் அவங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக அவர் எருசலேமில் கூடி 700 மாடுகளும் 7000 ஆடுகளையும் பலி செலுத்துறாரு. பலி செலுத்துறது மட்டும் இல்லாமல் கர்த்தர் அவருடைய முழு இதயத்தோட தேடுவோம் அப்படிங்கிற உடன்படிக்கையும் அந்த இடத்துல செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் தேவன் அவங்களோட இருக்கார். ஒரு 35 வருஷம் தேசம் ரொம்ப அமைதியாக போகுது. அவருடைய அரசாட்சியை பற்றி ஏன் சில இஸ்ரேல் மக்கள் கூட யூத ராஜா கிட்ட வராங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல அரசாட்சியாக இருக்காது. பாஷா அப்படிங்கிற இஸ்ரேவேல் ராஜா 36வது வருஷத்தில் இஸ்ரேவேல் மக்கள் வந்து யூதாக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேவேலுக்கும் யூதாக்கும் நடுவில் ராமா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை யூதாக்கு எதிராக கட்டுறாரு. இஸ்ரேவேல் ராஜா யூதாக்கு எதிராக எழும்புறதை பார்த்த ஆசா ராஜா அவருக்கு எதிராக ஒரு ஷார்ட்கட் பிளான் போடுறாரு. அதாவது பெனதாஸ் அப்படிங்கிற சீரியா ராஜாவும் இஸ்ரேவேல் ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் இஸ்ரேவேல் ராஜா ஸ்ட்ராங்காக இருக்காரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டா அவர் வீக் ஆகிடுவாருன்னு ஒரு பிளானை போட்டு அவர்கிட்ட இருக்க வெள்ளி பொன்னு எல்லாத்தையும் கொடுத்து பெனதாஸ் அப்படிங்கிற சீரியா ராஜா கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. கொடுத்து அனுப்பி, நீங்கள் இஸ்ரேவேல் ராஜா கூட பண்ணியிருக்க உடன்படிக்கையை முறிச்சுட்டு ஏன் கூட உடன்படிக்கை பண்ணிக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி சீரியா ராஜாவும் அவருக்கு வெள்ளி பொண்ணுலாம் கிடைக்குதுங்கிறதுனால அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இஸ்ரேவேல் ராஜா கூட இருக்க ஒரு பாண்டை வந்து கட் பண்ணிடுறாரு. இதனால இஸ்ரேவேல் ராஜா வந்து பயந்து அந்த ராமா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை கட்ட ஆரம்பிச்சார்ல, அதை நிப்பாட்டிடுறாரு. இதனால இஸ்ரேவேல் ராஜா வந்து பின்வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் ஆசா ராஜா பாதியிலேயே விடப்பட்ட அந்த ராமாவுக்கு போய் அங்கே இருக்க கற்கள், மரங்கள், மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து கேபா மிஸ்பா அப்படிங்கிற ரெண்டு புது பட்டணத்தை உருவாக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எத்தியோப்பியர்கள் யூதாக்கு எதிராக வரும்போது ஆசா ராஜா தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு, தேவனும் அவங்களுக்கு வெற்றியை தராரு. பட் 2வது வாட்டி இந்த இஸ்ரேவேல் ராஜா யூதர்களுக்கு எதிராக வரும்போது அந்த ஆசா ராஜா தேவனிடத்தில் போகாமல் தேவன் கொடுத்த வெள்ளியையும் பொன்னியும் நம்பி அவர் புது ஒரு வழியை ஆரம்பிக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா,
அவர் தேவன்கிட்ட போகாம மட்டும் இல்லாம மத்த ரெண்டு பேர் அதாவது இஸ்ரேல் ராஜாக்கும் அந்த சீரியாவோட ராஜாவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றதுக்கான பிளானை போடுறாரே தவிர இவர் தேவன்கிட்ட போகணும்னு ஒரு வாட்டி கூட யோசிக்கவே இல்லை. நம்மளும் இந்த ராஜா மாதிரி தான், நமக்கு ஒரு விஷயம் வேணும் அதை யாராலையும் தர முடியாது அப்படின்ற நேரத்துல மட்டும்தான் நம்ம தேவனை நோக்கி பாக்குறோம். நம்மளுடைய பவர் நம்மளுடைய நாலேஜ் வச்சு ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியும்னா நம்ம தேவனை தேடுறதே கிடையாது, நம்ம அவர்கிட்ட ப்ரேயர் பண்றதே கிடையாது, நம்மளே அந்த விஷயத்த செஞ்சிடறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்களேன், உங்க எக்ஸாம்லயே நீங்க ஒரு எக்ஸாம் சரியா எழுதலன்னா அந்த எக்ஸாமுக்காக நீங்க பயங்கரமா ப்ரேயர் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்க அதை சூப்பரா எழுதிருக்கீங்கன்னா அதை பத்தி நீங்க செட்ட கூட பண்ண மாட்டீங்க, நீங்க அதுக்காக ப்ரேயரும் பண்ண மாட்டீங்க. இதே மாதிரிதான் இந்த ராஜாவும் இருந்தாரு. அதனால அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட 39வது வருஷத்துல அவர் காலில் ஒரு வியாதி வருது. அதை குறிச்சும் அவர் வந்து தேவன் கிட்ட போகாம அங்க இருக்க மருத்துவர்களை தேடுறாரு. இப்படி இருக்கிறதுனால 41வது வருஷத்துல அவர் மறுச்சு போயிடுறாரு. நம்ம இந்த ஆசா ராஜா வாழ்க்கையில இருந்து கத்துக்கிற விஷயம் என்னன்னா, நம்மளால ஒரு விஷயம் முடியுமோ முடியாதோ அது என்ன மாதிரியாக இருந்தாலும் நம்ம அதுல தேவனை முன் வச்சு நடக்கும்போது அதுல நமக்கு தேவன் நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நல்லா இருக்காங்கன்னா நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அதை வந்து கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம தேவன்கிட்ட தான் கேட்கணுமே தவிர நம்ம இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டு அதை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம இந்த டே ஒன்னுக்கான புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் என்னன்னு பார்ப்போம். இந்த புரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கிறது உங்களுக்கு புதுசா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சண்டே ஸ்கூல்ல நம்ம மனப்பாட வசனம் படிச்சிருப்போம், பட் இன்னில இருந்து நம்ம அதை வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணாம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண போறோம். அதுதான் இந்த புரிந்து கொள்ள வேண்டிய வசனம். ஸோ இன்னைக்கு நான் புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் எரேமியா 17:5-7. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்து இருந்தோம்னா நம்ம பாக்கியவனாகவும், அதே இது நம்ம அவரை விட்டு விலகி நம்ம புயபலத்தின் மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்ம வந்து சபிக்கப்பட்டவங்களாக மாறுறோம். ஸோ நம்ம எப்பவுமே நம்ம வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு பாக்கியமுள்ள மனுஷங்களா இருப்போம். இந்த ராஜாவோட வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம தேவனுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோமான்ற கேள்வி எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் ஜோஷுவா. சி யூ ஆல், பாய்.